ब्रह्माण्डच्छत्रदण्डः शतधृतिभवनां भोरोः नालदण्डः क्षोणीनौकूपदण्डः क्षरदमरसरित्पट्टिकाकेतुदण्डः ज्योतिश्चक्राक्षदण्डः त्रिभुवनविजयस्तम्भदण्डोऽङ्घ्रिदण्डः श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुध द्वेषिणां कालदण्डः अपहारवर्मा அவன் ஒரு அரசனுக்கு அரசன் சென்ற வழி தெரியலன்னு சொல்லி ராஜவாகனன் போன வழி தெரியலன்னு சொல்லி அங்க வந்து பக்கத்துல மரீச்சி மகர்ஷியினுடைய ஒரு ஆசிரமத்துக்கு வரான் அந்த மகரீச்சி மகர்ஷிக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டு அவரை வந்து கேட்கலான்னுட்டு வரான் அங்க அந்த சிஷியன் வந்து ஒரு அஹ் ஒரு மாதிரி அஹ் சொரத்தையே இல்லாத அங்க உட்காந்துட்டு இருக்காங்கிறத பார்த்தோம் நம்ம காந்தி இல்லாதவனாக அப்படின்னு உம் அவன்கிட்ட கதைய கேக்கிறச்சு அந்த இவன் வந்து சொல்றான் ஒரு ஒரு வனிதா ஸ்திரீ அது வார வாரயுவதிகி ஒரு பெண் வந்து அங்க அழு நமஸ்காரம் பண்றா அபியவந்திஷ்ட வார யுவதிகி அபியவந்திஷ்ட அந்த முனிவருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணா ஆஹ் சில கிருபாலுஹூ தம் ஜனம் ஆர்த்ரையாகிரா ஆஷ்வாஸ்ய அந்த பின்னாடி வந்த அம்மாக்கள் எல்லாருக்கும் ஆஷ்வாசப்படுத்திட்டும் மகர்ஷி வந்து அந்த கணிக்காட்ட அந்த வேஷாஸ்திரிகிட்ட என்ன ஏதுன்னு கேட்கிறார் அவளும் வந்து எனக்கு இந்த ஐகிக சுகத்துல எந்த விதமான ஒரு பற்றுதலும் இல்லை எனக்கு வந்து இது இதுக்கெல்லாம் மூலம் ஆஹ் நீங்க தான் இதை வந்து நிவர்த்தி பண்ண முடியும்னுட்டு உங்களுக்கு சரணம் அடைகிறேன்னு சொல்லி வந்தா அப்போ அந்த தஸ்யாகா து ஜனனி உதஞ்சலிகி பாலித பலித சார சிகண்ட பந்த ஸ்பிருஷ்டமுக்த பூமி அபாஷத பகவன் அஸ்யா தோஷம் ஏஷாவோ தாசி விஜ்ஞாபயதி அனுஷ்டாபனம் அப்படிங்கிறதோட நிறுத்தினோம் சோ அஸ்யாக மே தோஷம் அஸ்ஸாக வந்து அஸ்யாம்னு எடுத்துட்டோம்னா பெட்டரா இருக்கும் அஸ்யாம் இவளிடத்தில் இந்த பெண்ணினிடத்தில் என்னுடைய பெண்ணிடத்தில் என்னுடைய தோஷம் என்னங்கிறத நானே சொல்றேன் ஏஷா வஹா தாசி உங்களுடைய தாசியான நான் விஜாபயாமிங்கிற இடத்துல ஏஷாமே போதாசி விஜ்ஞாபயத்தின் நான் சொல்றேன் தோஷிச்சம் அம்மா என்னுடைய தோஷம் என்னன்னா என்னுடைய அதிகாரத்தை நான் வந்து அஹ் சரியா அனுஷ்டாபனம் அதாவது என்னுடைய அதிகாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அவளை பண்ண வைத்தேனுங்கிறது தான் என்னுடைய தோஷம் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா கணிகாவனுடைய அம்மா அதிகாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அந்த பண்ண வைக்கிறா அப்படிங்கிறத வந்து இந்த பேராகிராஃப்ல இப்போ சொல்ல போற மேல சின்ன வய ஆரம்பத்தில இருந்து என்னன்னெல்லாம் பண்ணித்து அப்படின்னு சரியா காமாட்சி படிக்கிறேன் <coughs> एष हि गणिकामातुः अधिकारः यत् दुहितुः जन्मनः प्रभृति एव अङ्गक्रिया तेजोबलवर्णनं वर्णमे वर्ण तेजोबलवर्णमेधासंवर्धनेन दोष अग्निधातु साम्यकृता मितेन आहारेण पञ्चमात् आ पञ्चमात् आ वर्षात् அதிகாரா கணிகாவினுடைய அம்மாவின் அதிகாரம் அவளுடைய ஒரு டியூட்டி அந்த என்னன்னெல்லாம் அவளுடைய டியூட்டிஸ்னா எது எதுன்னு சொல்லி அதை வந்து பின்னாடி ஆரம்பிக்கிறா இப்ப பாக்கி எல்லாமே இந்த எத்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏஷஹா கணிகா மாதுஹூ அதிகாரா சோ ஜென்ரலி எத்தத்து போட்டு ஒரு சென்டென்ஸ் சொல்றது எத்தத்திர வர்த்ததே தத்து மம ஆர் ஏஷகா மம எது அத்திர வர்த்ததே ஏஷஹா மம அப்படின்னு நம்ம சொல்றது அந்த எது தத்து போடணுங்கிற அவசியம் இல்லை ஏத்தது கூட போடலாம் அதுதான் இங்க போட்டிருக்காரு அந்த ஏத்தத் கிளாஸ் வந்து இங்க முன்னாடி விடுறது எத்து கிளாஸ் பின்னாடி வருது உங்களுக்கு உம் இங்க இந்த அம்மாவனுடைய அதிகாரம்ங்கிறது என்னன்னா எது துகிதுகு ஜன்மனகா பிரபிருதி ஏவ பெண்ணனுடைய பிறப்பின பிறப்பிலிருந்து ஆரம்பித்து அதுல இருந்தே பிறந்த உடனேயே அங்கக்ரியா அங்கக்ரியான்னா இந்த மாலிஷ் போஷிக்க போஷிக்கக்கூடிய என்னென்னலாம் உண்டோ அந்த அங்கங்களுக்கு உண்டான ஒரு கிரியைகள் எல்லாத்தையும் பண்றது அது இல்ல சரீர போஷணம் சரீரத்தை போஷிக்கிறது மேல வளர்க்கறச்சு மிதேன ஆஹாரேன சரியான டயட்டு மிதம்ங்கிறது வந்து அளவு அளவான ப ஒரு ஆகாரத்துடன் சரீர போஷணம் சரீரத்தை போஷிக்கிறது நர்ச்சர் பண்றது அந்த மிதேன தான் முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஆகாரேனக்கு வருது ஆஹாரேன ஷரீர போஷணம் தேஜோ பல வர்ண மேதா சம்பர்தனேன தேஜஸ வளர்க்கறது பலம் ஸ்ட்ரென்த் வளர்க்கறது வர்ணம் கலர் சரீரத்துக்கு வந்து ஒரு நல்ல கலருக்கு ஏத்த மாதிரி எந்த அந்த கலரை வந்து இது பண்றதுக்கு ஃபேர் லைட் வாட் எவர் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வளர்க்கறதுக்காக டு டெவலப் தீஸ் குவாலிட்டிஸ் மேதா புத்தி ஆஹ் சின்ன வயசுல எல்லாம் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா மேத்ஸ் வரும் அப்படின்னு போமோ இல்லையோ அந்த மாதிரி புத்திக்கு ஏத்த மாதிரி சில இதெல்லாம் கரெக்டா பார்த்து ஆகாரத்தை கொடுக்கறது தோஷ அக்னி தாத்து சாமிய கிருதா தோஷ அக்னி சாமிய கிருதாங்கிறச்சே தோஷகாக்கு வியாக்கியான பார்த்தேன்னா தோஷா வாத்த பித்த ஸ்லேஷ்ம அப்படின்னா வாத்த பித்த கப இந்த மூணுமே வந்து இது மூணும் பேலன்ஸ்ல இருக்கணும் சரீரத்துல வாதம் பித்தம் கபம் இதனுடைய இம்பேலன்ஸ்னால உங்களுக்கு வந்து பலவிதமான டிசீசஸ் வரும் சோ இதனுடைய சாமியம் அதுல வைஷமியம் ஏற்படக்கூடாது மேலும் அக்னிகி தோஷ ஒண்ணு அக்னி தாத்து மூணு விஷயங்கள் இந்த மூணுதான் சரீரத்தை ஃபார்ம் பண்றதுன்னு ஆயுர்வேதத்துல அந்த சரீரத்துல இது இது மூணுத்தினுடைய ஒரு சாமியம் ஈக்குவலிபிரியம் இருந்துட்டே இருக்கணும் அதனுடைய அந்த ஒரு வைஷமியம் ஏற்பட்டுனாதான் நமக்கு வந்து சரீரத்துல பலவிதமான ரோகங்கள் ஏற்படுறது சோ தோஷம் தோஷங்கரைச்சு வாத பித்த கபம் அக்னிங்கிறது அக்னி தாத்துங்கிறது ஏழு விஷயங்கள் வசா அசருக்கு மாம்ச மேதோ அஸ்தி மஜ்ஜா சுக்ராணி தாத்தவகா ஏழு தாத்துக்கள்னு தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது வசாங்கிறது மாம் அஹ் போன்ஸ் மேரோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட இது இருக்கு இல்லையா சரீரத்துல இதனுடைய ஒரு சாமியம் அதனால அதை செய்யக்கூடிய சாமிய கிருத்து சாமியம் கரோதி இது சாமிய கிருத்து ஆகாரா அதோட அன்வைக்கணும் சோ இந்த இந்த தோஷம் அக்னி தாத்து இவைகளினுடைய ஒரு சாமியத்தை செய்யக்கூடியதான மித ஆஹாரேன மிதமான சாப்பாட்டினால் சரீர போஷணம் சரீரத்தை போஷிப்பது இதனுடைய ஒரு சாமியம் வந்து என்ன பண்றதுன்னா சம்பர்தனம் இட் இன்க்ரீசஸ் தீஸ் திங்ஸ் தேஜோ பலம் வர்ண மேதா எடுத்தா உம் இங்க அடுத்தது வந்து ஆங்கிறது தனி வேர்டா இருக்கணும் இங்க சேத்து போடக்கூடாது சேத்து போட்டோம்னா ஆ பஞ்சமம்னுட்டு அது வந்து அவ்வய்பாவ சமாசமா ஆகணும் ஆ பஞ்சமாத் வர்ஷாத்து செப்பரேட் இருக்கணும் அது உம் அது ஆங்கிறது வந்து பஞ்சமி ஆங்கிறதோட சேர்றச்சே பஞ்சமி விபக்தி வரணும் கீழ சூத்திரம் போட்டிருப்பார் பாத்துக்கோங்கோ இந்த பஞ்சமி ஆங் அபாங் ஆஹ் சாரி பஞ்சமி அபாங் இருக்கு அதோட சேர்றச்சே உங்களுக்கு வந்து பஞ்சமி விபக்தி வரும் ஆ பஞ்சமாத் வர்ஷாத்து பிதபி அனதி தர்சனம் அப்பாவுக்கு கூட கண்ல காமிக்காத அஞ்சாவது வயசுல இருந்து அப்படி பொத்தி பொத்தி வளர்க்கிறாளே புண்ணியதினே ச உற்சவ உத்தரே மங்கள விதி அத்தியாபனம் அனங்க வித்யான சாங்கானாம் நிறைய கீத வாத்திய நாட்டிய சித்திர ஆஸ்வாத்திய கந்த புஷ்ப கலாசு லிபிஜான வச்சன கௌசலாதிஷு விநயனம் சம வித்யாசு மாத்திர அவபோதனம் அதோட இருக்கட்டும் சரி ஜன்மதினே புண்ணிய தினேச்ச மங்கள விதி உற்சவோத்தரங்கிறது ஒரு பெக்யூலியர் யூசேஜ் இது இது வந்து என்னன்னா கூடங்கிற தான் மங்கள விதி அதுதான் அதோட அர்த்தம் உத்தரகாங்கிறதுக்கு வந்து அதனுடன் கூடினதுங்கிற அர்த்தம் நிறைய காவியங்கள்ல யூசேஜ் இருக்கு உங்களுக்கு ஒரு ரகுவம்சத்துல வம்சத்துல எல்லாம் இந்த மாதிரி யூசேஜ் இருக்கு சோ தினம் புண்ணிய தினம் அவளுடைய பிறந்த நாள் அது தவிர புண்ணியமான தினங்கள்லயும் நாட்கள்லயும் உற்சவத்துடன் கூடின ஒரு மங்கள விதி சாதாரணமா வந்து உற்சவம் கொண்டாட மாட்டா மங்களகரமான விதிகள் எல்லாம் உண்டோ ஒரு சுப காரியங்கள் என்ன உண்டோ அது எல்லாத்தையும் செய்வாளே தவிர ஒரு விழா மாதிரி கொண்டாட மாட்டா ஆனா இங்க இவளுக்கு வந்து விழாவுடன் கூடிய கூடி ஒரு ஒரு காரியங்களை இவளுக்கு செய்வித்து செய்வித்தாள அந்த ஒரு காரியமும் அவளுடைய ஒரு அதிகாரத்துல வருதுங்கிறத ஜன்மதினே ஜன்மதினம் அவளுடைய பிறந்த நாள் புண்ணிய தினே நல்ல நாள்ல உற்சவோத்தர விழா விழாவுடன் கூடி மங்கள விதி சுபகாரியங்களை செய்வது அத்தியாபனம் அனங்க வித்யானாம் அத்தியாபனம் சாங்கானாம் அனங்க வித்தியானாம் அத்தியாபனம் சாங்கானாம் அங்கங்களுடன் கூட அனங்க அங்கம் இல்லாதவன் மன்மதன் மன்மதனுடைய வித்தைகள் அனங்க வித்தியாநாம் அங்கங்களுடன் கூடின பல விதமான அதனுடைய சப்ஸ்டிடியூட்ஸ் என்னென்னலாம் அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் இருக்கோ அதுகளும் கூட அங்கத்தோட கூட பிரைமரி எஜுகேஷன் அண்ட் அதுக்கு உண்டான சப்சிடரி என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா கரிக்கு கரிக்குலர் உண்டோ அதையும் சேர்த்து சாங்கா நாம் அனங்க வித்தியாநாம் அத்தியாபனம் சொல்லி வைக்கிறது நிறிய கீத வாத்திய நாட்டிய சித்திர ஆஸ்வாத்திய கந்த புஷ்ப கலா இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலா அந்த கலைகளில் சமயக்கு வினயனம் நிறத்திய கலாசு டான்ஸ் கீத பாட்டு வாத்தியம் அதுக்கப்புறம் நாட்டியம் நிருத்தியம் வேற நாட்டியம் வேற நிறியம் வந்து வெறும் அடவு பிரதானம் ஆஹ் தாள பிரதானமா இருக்கக்கூடியது நிறியம் நாட்டியம்ங்கிறது ஒரு டான்ஸ் டிராமா மாதிரி போத் அபிநயமும் உண்டு அடவும் உண்டு அந்த மாதிரி இருக்கிறது நாட்டியம் சித்திர வரைகிறது ஆஸ்வாத்தியங்கிறது இந்த சமையல் சமையல் கூட இல்ல ஆஸ்வாத்யா பாக்கங்கிறது சமையல் ஆஸ்வாத்தியங்கிறது ருச்சி பாக்குறது க ஒரு ஒரு கலினரி ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஆக்சுவலி அப்படி இல்லை ஆமா இந்த டேஸ்டர்லாம் இருப்பாளோ இல்லையோ அந்த மாதிரி ஆஸ்வாத்திய அப்புறம் கந்த ஃப்ரேக்ரன்ஸ் பர்ஃபியூம் பண்றது புஷ்ப புஷ்பங்கள் தொடுக்கிறது இந்த மாதிரி கலைகளில் மேலும் லிபி லிபி வச்சன கௌசல ஆதிஷு இது ரெண்டுத்தையும் தனியா போட்டுக்கணும் ஞானம் ஸ்கிரிப்ட் நாலேஜ் பெண்களுக்கு அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு அஹ் வெறும் ஆஹ் ஓரளாதான் நிறைய விஷயங்கள் தெரியுமே தவிர எழுத படிக்க தெரியாது அதனால இவளுக்கான ஸ்கிரிப்ட் நாலேஜ் தெரியுங்கிறதுக்காக தனியா வந்து லிபிக் ஞானம்னு போடுறேன் எழுத்தறிவு அதுக்கப்புறம் வச்சன கௌசலம் பேச்சு திறன் இவைகளில் சமயக்கு வினயனம் நன்கு வினயனம்ங்கிறது வந்து அபியாசகா பழக்கத்தை உண்டு பண்றது அதுல சிக்ஷணம் வினயனம்னா சிக்ஷணம் ஆஹ் பயிற்சி இதுக்கு இந்த கிருதஹஸ்தயான்னு பார்த்தோம்னாலும் உங்களுக்கு வந்து பயிற்சி அல்லது அர்த்தத்துல ரீடிங்க்கு அதனால டிசிப்ளின் ஞான இந்த மாதிரி கலைகள் சோ நிறைய கீத வாத்திய நாட்டிய இந்த கலைகளில் மேலும் ஞான வச்சன கௌசலாதிஷு அஹ் எழுத்து அறிவு பேச்சு திறன் இவைகளிலும் சமயக்கு வினயனம் நன்கு ஒரு பயிற்சி அளிப்பது சப்த ஹேத்து சமய வித்யாசு வார்த்தா மாத்திர அவபோதனம் வார்த்தா சப்த இது ஒவ்வொன்னும் அகைன் யூல் ஹாவ் டு கனெக்ட் வித் வித்யாவோட சப்த வித்யா ஹேத்து வித்யா சமய வித்யாடுறது சப்த வித்யாங்கிறச்சே வியாக்கரணம் சப்தா வியாக்கரணம் ஹேத்துங்கிறது வந்து தர்க்கா நியாயசாஸ்திரம் சமயங்கிறது சித்தாந்தது என்னன்னா ஆஹ் இது தர்சனங்கள் தர்சனங்கள்ன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஐ திங்க் அத வந்து அஸ்ட்ராலஜின்னாரோ ஒரு இடத்துல எங்கேயோ நான் வந்து இதுல பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆஹ் ஆமா காலையில தான் வந்து ஹி டிரான்ஸ்லேட்ஸ் சமய அஸ்ட்ராலஜி சோ சாஸ்திரத்துக்கு சமய வித்யான்னு அவர் சொல்றார் சித்தாந்தானாலும் ஆஹ் சித் சி சித்தாந்திகைஹின்னுட்டு ஒரு யூசேஜ் பார்த்தோமே இதுலயே தசகத்துலதான் யூஸ் பண்ற நினைக்கிறேன் ஜோதிஷாளுக்கு வந்து சித்தாந்திக்க ஒரு பதம் இருந்தது இல்ல ஜோதிஷாளுக்கு வந்து அப்படி ஒரு பதம் சோ அதனால சித்தாந்தங்கிறது சமயங்கிறது ஜோதிஷ வித்யா இவைகளில் வார்த்தா மாத்திர அவபோதனம் வெறும் அந்த டெர்மினாலஜிஸ் தெரியறது உள்ள ஊன்றி ஏன் என்னன்னு கேட்டோம்னா தெரியாது அதாவது சப்த பதார்த்தங்கள் இருக்கு ஏன் எட்டாவது பதார்த்தம் இல்லைன்னு கேட்டா அந்த மாதிரி விசாரணை எல்லாம் தெரியாத வாழ்க்கு இது மாத்திரம் வார்த்தா மாத்திர அவபோதனம் இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இந்த இந்த சாஸ்திரத்துல அப்படிங்கறத மாத்திரம் அவளுக்கு வந்து சோ தட் கேரி ஆன் அண்ட் இன்டெலிஜென்ட் கான்வர்சேஷன் வித் எப்படிபடி அதுக்காக ஒரு ஒரு வார்த்தா மாத்திர அவபோதனம் அது தெரிவிக்கிறது அவளுக்கு மேல ஆஜீவ ஜானே క్రీడా కౌశలే సజీవ నిర్జీవాసూతక అభ్యంతరీకరణం అభ్యంతరకలాసు వైశ్వాసికజన వైశ్వాసికజనా ప్రత్య ప్రయత్న ప్రయోగ్రహణం యాత్ర ఉత్సవ యాత్ర ఉత్సవాదిషు ఆదరప్రసాదిత స్ఫీతపరిబరా ప్రకాశనం வந்து லைஹுன்னு டிரான்ஸ்லேட் அதாவது ஜீவிகா புழைக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதுல வந்து அபியந்தரீகரணம்னா அத வந்து உள்வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி வித்தைகள் எல்லாத்தையுமே அபியந்தரீகரணம் அத வந்து நன்கு அதை அப்சார்ப் பண்ணிக்கிறது சோ ஆஜீவ ஞானே பிழைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி உண்டோ சர்வைவலுக்கு என்னென்ன எல்லாம் உண்டோ அந்த ஒரு ஞானத்திலும் கிரீடா கௌசலே விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் பலவிதமான விளையாட்டுலயும் தேர்ச்சி சஜீவ நிர்ஜீவாசு கலாசு தியூத கலாங்கிறது வந்து ஒரு அறுபத்தி நாலு கலைகள்ல ஒண்ணு துரோதரம் தியூதம் கேம்பிளிங் அந்த கேம்பிளிங் வந்து சஜீவ உயிருடன் இருக்கக்கூடிய விஷயங்களுடன் கேம்பிள் பண்றது இல்லைன்னா நிர்ஜீவ ஜீவனே இல்லாத விஷயங்களை வைத்து கொண்டு கேம்பிள் பண்றது அதாவது சஜீவங்கிறச்சு இங்க வந்து இந்த ரெண்டு சேவல் சண்டை போடுறது அஹ் இந்த சைனால எல்லாம் வந்து பழங்காலத்துல ரெண்டு ரெண்டு பீட்டில்ஸ் வச்சுட்டு சண்டை போட வைப்பாளாம் இந்த காக்ரோச் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்ன வந்து இது பண்ணி இன்னொன்னு அடிக்கிறதுக்கு சோ ரெண்டு அந்த மாதிரி ஜீவன் உடைய இது ஜீவராசிகள் ஜீவராசிகளு குள் இருக்கக்கூடிய அந்த கேம்பிளிங் அந்த கலையிலையும் அபியந்தரீகரணம் அல்லது நிர்ஜீவாசுங்கிறது நிர்ஜீவம்ங்கிறது உயிர் இல்லாமல் இருக்கக்கூடிய இப்போ இது சொக்கட்டா தாயம் அந்த மாதிரி சாமான்கள் அதை வைத்துக்கொண்டு கொண்டு அந் அப்படி இருக்கக்கூடிய தியூத கலாசு தியூதம் கேம்பிளிங் கலையில அபியந்தரீகரணம் அபியந்தரீகரணமுருச்சு சுவாயத்தீகரணம் அதை தன் வசப்படுத்துறது இந்த கலைகளில் ஒரு சிக்ஷணம் அந்த சிக்ஷனம் வந்து தன்வசப்படுத்தும் அளவுக்கு ஒரு செய்யக்கூடிய ஒரு சிக்ஷனம் அவளுக்கு இருக்கு அதுதான் என்ன சப்தமி ஏன் போட்டாருன்னு அப்படி யோசிக்கிறேன் விஷய சப்தமி தான் எல்லாமே உங்களுக்கு தியூத கலாசு அபியந்தரீகரணம் அபியந்தர கலாசுங்கிறது இது வேற இங்க வந்து அபியந்தரீகரணம்ங்கிறச்சி சுவாயத்தம் அதே அர்த்தத்தை வச்சுட்டுதான் இங்கயும் வரப்போறது அபியந்தர கலாசுங்கிறச்சு அஹ் ஆஹ் அபியந்தர கலாசுங்கிறது வந்து அஹ் ரகசிய கலைகள் சுவாயத்தம்ங்கறிச்சி ஸ்வவசப்படுத்துறது அபியந்தரீகரணத்துல அதே மாதிரி ஸ்வவசப்படுத்தும் கலைங்கரிச்சே இங்க வந்து ரத்திகேலிய சொல்றேன் அந்த விஷயங்களிலும் அந்த கலையிலையும் மன்மத கலையிலையும் வைஸ்வாசிக ஜனாது பிரயத்னேன பிரயோக கிரகணம் வைஸ்வாசிக ஜனாத்து ஒரு நல்ல விசுவாசத்துடன் கூடின ஒரு மனுஷியனை வைத்து அதை பிராக்டிக்கலா சில விஷயங்கள்ல பிராக்டிக்கல் நாலெட் இன் தீஸ் மேட்டர்ஸ் ஆல்சோ சோ மன்மத கலையிலையும் ஒரு விஸ்வாசமுடைய ஒரு மனுஷனை வைத்து பிரயத்னேன ஒரு எஃபர்ட் போட்டு பிரயோக கிரகணம் அதை வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறது முன்னாடியே யாத்ரா உற்சவாதிஷு ஒரு பெரிய ஊர்வலம் போறது அல்லது யாத்ரா பில்கிரமேஜ் மாதிரி இருக்கக்கூடிய நாட் பில்கிரமேஜ் வெறும் ஒரு என்ன சொல்றது பல பேர் வந்து யாத்திரைக்கு களம்பரா அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்ல யாத்ரா கேன் கேன் ஆல்சோ மீன் அந்த தீர்த்தஸ்தானம் மாதிரி சில இடங்கள் யாத்ரா உற்சவாதிஷு ஆதர பிரசாதிதாயாக ஆதரவு ஒரு கவனத்துடன் பிரசாதிதாயாக அலங்கரிக்கப்பட்டவள் பிரசாதனம்னா அலங்காரகா சோ பிரசாதிதாயாக அலங்கரிக்கப்பட்டவளான அவளுக்கு அவளை பிரகாசனம் அவளை வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி காட்சி அளிப்பது காட்டுவது மற்றவர்களுக்கு சோ சாதாரணமா ஏதோ ஏனோதானோன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது கிடையாது உற்சவங்கள் நடக்கும் பொழுது யாத்திரைகள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல இவளுக்கு வந்து கவனத்துடன் இவளுக்கு ஒரு அலங்காரத்தை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீத பரி பரிபர்காய பரிபர்காங்கிறது அஹ் ஒருத்தர் வியாக்கியானம் என்ன பண்றாருன்னா பரிச்சதகான்னு அர்த்தம் பண்றார் இன்னொருத்தர் வந்து பரிகரகான்னு அர்த்தம் பண்றார் நான் அந்த பரிகரகாவை எடுத்துக்கிறேன் ஏன்னா ரெண்டுமே ஒட்டி வர்றது எனக்கு வந்து நன்னா அலங்காரம் பண்ணிடுறது அதுக்கப்புறம் பரிச்சதான மேல வந்து ஒரு லக்ஸூரியஸா ஒரு ஷால போத்தி விடுறது அந்த ஷால போத்திண்டு பிரகாசனம் ஸோ தட் ஆல்சோ ஆக்சுவலி மேக்ஸ் சென்ஸ் பார்த்தோம்னா இல்லைன்னா பரிகரனு எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய ரெட்டின்யூவோட நிறைய மனுஷாலோட ஆஹ் அரசனுக்காட் அரசனுக்கு இருக்கிற மாதிரி ஸ்பீத வர்த்தித ஏராளமான பரிக்கரை கூட இருக்கக்கூடிய பணியாட்கள் கொண்டவளான அந்த பெண் அவளை அலங்காரம் பண்ணி பிரகாசனம் எல்லாருக்கும் இவ தெரிவிக்கணும் அந்த மாதிரி ஒரு உற்சவத்துல கொண்டு வந்து அவளை காட்டுறது அது ஒண்ணு இல்லைன்னா அதை வந்து பறிச்சதன்னு சொன்னோம்னா ஒரு ஷால் நல்ல ஒரு லக்ஸூரியஸ் ஷால் நல்ல ஒரு அஹ் இந்த ஷால போத்திண்டு அவ நிக்கிறது நான் அலங்காரம் பண்ணிட்டு அவ ஷால வேற போத்தின்னு இருக்கான்னா எல்லாருக்கும் ஒரு கியூரியஸா இருக்கும்னால அப்படி அவளை காண்பிக்கிறது சோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து அர்த்தம் பொருந்துற மாதிரிதான் பிரசங்கவத்தியாம் சங்கீதாதி கிரியாயாம் பூர்வ சங்கிரஹிதைஹி கிராகிய பூர்வ சங்கிரஹிதை கிராஹ்யாக்பிஹி சித்திரம்பனம் தின்முகேஷு தத்தச் சில வித்தகை யசப்பிரக்யாபனம் கார்த்தாந்திகாதிபி கல்யாண லக்ஷணோத்கோஷனம் பீட்டமர்த விட விதூஷகை பிக்ஷுக்கியாதிபிஷ நாகரிக புருஷ மாதுர்ய ரூபசீலசில்பௌந்தர்ய மாதுயபிரஸ்தாவனா சொன்னேன்னு வசந்தசேனாவோட அம்மாவுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு இதை தான் தெரியறது அதனுடைய இம்பார்ட்டன்ஸு என்னன்னெல்லாம் அவ பண்ண வச்சிருக்கா பொண்ணுக்குங்கிறது பிரசங்கவத்தியம் பிரசங்கவத்தியம் சங்கீதாதி கிரியாயாம் பிரசங்கம் இருக்கும் பொழுது தி டிமாண்ட்ஸ் எந்த ஒரு பிரசங்கம் இருக்கும் பொழுது அப்படி அந்த சங்கீதாதி கிரியாயம் பாடுறதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருக்கும் இடங்களில் சங்கீதாதி சங்கீதம் நிறையம் இந்த மாதிரி பங்கன்ஸ் அந்த இடத்துல வந்து பூர்வ சங்கிரஹீதை கிராகிய வாக்பீகி சித்தி லம்பனம் ஒரு எங்கெங்க எப்பப்பெல்லாம் வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் ஒரு ஒரு வாத்தியாரை வைத்து கொண்டு அந்த அந்த ஒரு பர்டிகுலர் கிரியால அந்த சங்கீதத்துல ஒரு சக்சஸ் அடைவிக்கிறது ஒரே ஒரு வாத்தியாரணம் இல்ல பல பேர் அவளுக்கு வந்து சொல்லி தருவா அண்ட் அந்த மாதிரி ஒரு அகேஷன் வருது இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு பெரியவர் இருக்கார்னா ஒரு கூட்டத்துல உடனே அவரை பிடிச்சு அவளை அவரை வச்சு அவருடைய ஒரு சிஸ்டம் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா பூர்வ சங்கிரி தைகி முன்பு அஹ் முன்னாடி சேகரித்த அந்த என்னன்னெல்லாம் கிராகிய வாக்பிகி கிரா கிராகிய வாக்குங்கிறதே ஒரு நல்ல டேர்ம் ஃபார் சிக்ஷகன் சொல்லித்தரவா வந்து அவர்களுடைய வாக்கு வந்து கிராகியம் கிரகித்தும் யோக்கியம் அந்த வாக்க வந்து ஏத்துக்கிறதுக்கு ஒரு உகந்ததாக இருக்கக்கூடிய வாக்கு சோ யாருடைய ஒரு வாக்கானது நம்ம பின்தொடரப்பட வேண்டுமோ அப்பேற்பட்ட ஒரு உபதேசங்கள் அது எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றா சோ கிராக் நீட் நாட் பி ஆச்சாரியா நாட் டீச்சர்ஸ்ங்கிறதுக்கு மாத்திரம் இல்ல இந்த எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வந்து குடுக்கறவா இருப்பா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றச்சே போய் கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி பீப்புள் சோ கிராகியவாக்பிஹி சித்தி லம்பனம் அந்த ஒரு சக்சஸ்ஸ வந்து அவளுக்கு வரவழிக்கிறது லம்பனம்னு பிராபணம் சித்தி பிராபணம் திங்முகேஷு எல்லா திக்குகளிலும் தத்த சில்ப வித்தகை அந்தந்த ஒரு ஷில்ப ஒரு அந்தந்த ஒரு ஒரு யார் யாருக்கெல்லாம் வித்தக்கான ப்ரொஃபசர் மாதிரி ஒரு தேர்ச்சி பெற்றவர்கள் அந்தந்த ஒரு சில்ப கலையில தேர்ச்சி பெற்றவர்களை வைத்து கொண்டு திங் முகேஷு எல்லா திக்குகளிலும் இவளுடைய இந்த பெண்ணனுடைய யசஃப் பிரக்யாபனம் அவளுடைய புகழ வந்து எல்லா இடத்துலயும் பரப்புறது சோ யாரோ ஒருத்தர் வந்து இவ வந்து சங்கீதத்துல எக்ஸ்பர்ட்ன்னு சொல்றதை விட சங்கீதத்திலேயே எக்ஸ்பர்டா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவன் அண்ணா பாடுவோன்னு சொன்னாதான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு சாதாரணமா ஒரு பர்சனை வச்சுண்டு இத வந்து இவ சங்கீதத்துல எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது அதனால திங்முகேஷு பல திக்குகளில் எல்லா திக்குகளிலும் தத்தத் சில்ப அந்தந்த கலையில் வித்தகைஹி தமிழ்ல அது யூசேஜ் அப்படியே வித்தகன்னு போ செல்வத்தை உடையவன் அர்த்தம் அந்தந்த வித்தம் கொண்டவன் சோ அந்தந்த சில்பத்துல அந்தந்த ஒரு கலையில் தேர்ச்சி பெற்றவர்களால் யசப் பிரக்யாபனம் இவளுடைய ஒரு புகழை அஹ் தெரிவிக்கிறது பிரக்யாபனம் கார்த்தாந்திகாதிபிகி கார்த்தாந்திகிறதும் ஜோதிஷர் லக்ஷணவித்து இல்லையா லக்ஷணக்ஞ கார்த்தாந்திகா லக்ஷணா அந்த சாமுத்ரிக்கா லட்சணு தெரிஞ்சவன் அவர்களால் கல்யாண லக்ஷண உத்கோஷனம் இவளிடத்துல இருக்கக்கூடிய சாமுத்ரிக்கா லட்சணங்கள் என்னென்னலாம் இவளிடத்துல லட்சணங்கள் இருக்கோ அங்க அடையாளங்கள் அது எல்லாமே மங்களகரமான அங்கல அங்க அடையாளங்கள் என்று உத்கோஷனம் அஹ் தெரிவிக்கிறது மேலும் பீட்ட வீட்ட இந்த பீட்ட கேரக்டர்ஸ் இதெல்லாம் நாடகத்தினுடைய லட்சணங்கள்ல நீங்க வந்து இவா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெய் பர்டிகுலர் இது இருக்கு எப்படி இருக்கணும் அந்த அந்த கேரக்டர் அப்படின்னு பீட்டமர்துறவன் வந்து ஒரு நாயகனுடைய ஆஹ் கூட செல்லக்கூடிய ஒருவன் பக்கத்திலே இருக்கக்கூடியவன் அதே விட்டங்கிறதும் நான் விட்டங்கிறவன் வந்து இந்த வில்லனோட இருக்கிறவன் பிரதிநாயகனோட இருக்கக்கூடியவன் விட்டன் முக்காவாசி ஆஹ் இதுல பாத்திருப்பேள் மிருச்சகட்டி கத்துல வரக்கூடியவன் விட்டன் தானே ஷக்காரனோட இருப்பான் ஆனா நல்லவன் தர்மா தர்மாதர்மன் தெரிஞ்சவன் ஆஹ் அவன் தானே அந்த சொல்றான் ஏழு விட்னஸ் பத்து விட்னஸ் இருக்குன்னு விட்டன் தான் சொல்றான்னு நினைக்கிறான் உம் ஏன் போடல பீட்ட மர்த விட்ட விதூஷகன் விதூஷகன் எலிமெண்ட் என்ன டிராமா பிக்ஷுகி பிக்ஷுகிங்கிறது பிக்சுங்கிறது மாளிகாக கூட பார்த்திருப்பேள் பண்டித கௌஷிகி ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா இவள்லாம் வந்து ராஜாவுக்கும் நாயக்கனுக்கும் நாயிகாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இதுல லவ் மேட்டர்ஸ்ல இவெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியவா எல்லாருமே விடன் வந்து நாயகனோட ஜென்ரலி இருக்க மாட்டான் வேற எஸ் விதூஷகன் பீட்டமர்தன் பிக்ஷுகி இவள்லாம் வந்து நாயகன் நாயிகா இவர்களுடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி விஷயத்துல போக்குவரத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவா தூதர்களா அமையக்கூடியவர்கள் ஸோ இவர்களை வைத்துக்கொண்டு நாகரிக புருஷ சமவாயேஷு நாகரிக நாகரிகமான நாகரிகமான புருஷர்கள் ஆர் நகரத்தைச் சேர்ந்த மனிதர்களிடம் அந்த சமவாயேஷு அந்த கூட்டத்தில் சமூகம்னு அர்த்தம் சமவாய இந்த இடத்துல சோ நாகரிக புருஷ சமவாயேஷு சமூகங்களில் ரூப ஷீல ஷில்ப சௌந்தர்ய மாதுரிய பிரஸ்தாவனா பிரஸ்தாவனா அதை பத்தி புகழ்வது இவளுடைய உருவ அழகு அதுக்கப்புறம் ஷீலம் கேரக்டர் ஷில்ப கைவித்த சௌந்தர்யம் அழகு மாதுரியம் மென்மை ரூபம்னு வெறும் ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃபார்ம் அவளுடைய ரூபங்கர்ச்சி அழகுன்னு எடுத்துக்கலாம் சௌந்தர்யங்கிறது இப்ப ஏற்பட்ட ஒரு வெறும் ரூபத்தை வர்ணிப்பதுன்னு ஒண்ணு ரூப லாவண்யத்தை வர்ணிப்பதுங்கிறது அடுத்தது அதனால ரூப ஷீல ஷில்ப சௌந்தர்ய அல்லது ஷில்ப சௌந்தர்யும் க சேர்த்துக்கலாம் ஓ அதுவும் நல்லா இருக்கேன் சில்ப கலைகள் வெறுமன தெரிஞ்சதுன்னு இல்ல கலைகளில் ஒரு ஒரு சௌந்தர்யத்துடன் அந்த கலைகளை உபயோகிப்பது அதையும் எடுத்துக்கலாம் சமாசத்துல நம்ம எப்படி வேணாலும் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அர்த்தமோட இருந்ததுன்னா ரூப ஷீல ஷில்ப சௌந்தர்ய மாதுய பிரஸ்தாவனா இவைகளை நாகரிக நகரத்தை சேர்ந்த மனிதர்களுக்குடைய சமூகத்துக்கு நடுவுல இந்த பீட்டமர்த மர்த விட விதூஷகை பிக்ஷுக்கியாதிபிஹீச்ச பிக்ஷுக்கி முதலியவர்கள் ஜென்ரலி இந்த பீட்டமர்த விட்ட விதூஷகன் எல்லாம் வந்து ப்ராஸ்பெக்டிவ் குரூம் அவர்களை தேடுறதுக்காக சொல்றது பிக்ஷுகி வந்து என்னன்னா ரிலேபிள் சோர்ஸ்ங்கிறதுனால அவளை நம்புவாங்க அந்த பிக்ஷுகி மூலியமாக தெரிவிக்கிறது ஷி வில் ஹாவ் ஆக்சஸ் அந்த பிக்ஷுகளுக்கு எல்லாம் வந்து அந்த புறத்துல ஆக்சஸ் இருக்கும் சோ ஒரு ஒரு அந்த ராஜாவினுடைய அவர்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால ஒரு சுமூகமா அந்த கான்டாக்ட எப்படி வச்சுக்கிறதுங்கிறதுக்காக இவர்கள் மூலியமாவும் அவளுடைய ரூப பிரக்யாபனா பண்றது மேல யுவஜன மனோரத லட்ச பூதாயாக சுல்கேன அவஸ்தாபனம்

பணம் இவ்வளவு வச்சுட்டு அடுத்தது வந்து சி அவளை வளர்த்திருக்கிறதே இவ்வளவு தூரம் அவளுக்கு இவ்வளவு பலவிதமான ஒரு ஆஹ் கலைகளை அவளுக்கு வந்து சொல்லி தந்தது எப்படி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அதுக்கு மேலங்கிறத தானே அவ பார்க்கணும் சோ அத வந்து அதுல கூட என்ன ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்கிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு பல விதமான வெறும் பணம் எப்படி இவள்ட்ட இவ மூலியமாக சம்பாதிக்கிறா அப்படிங்கிறது ஏன்னா இவள கொடுக்கணும் ஒரு பர்சன்ட் யுவஜன மனோரத லட்சிய பூதாய பிரபூததமேன சுல்கேன அவஸ்தாபனம் இவ்வளவு முதல்ல வந்து அவஸ்தாபனம் எல்லாருக்கும் தெரிவிக்கிறதே எப்படின்னா அவஸ்தாபனம்னா டு எஸ்டாப்லிஷ் ஒரு மாதிரி இவளுடைய மூல்யம் இவ்வளவுதான் இவளுடைய விலை இப்படி அப்படின்னு அவளை வந்து ஒரு அவளுக்கு ஒரு வேல்யூ போடுறது அது எப்படின்னா யுவஜன மனோரத லட்சிய பூதாயாக யுவஜன இளைஞர்களுடைய மனோரத டிசையர் அதுக்கு லட்சியமாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு பிரபூத்ததமேன சுல்கேன அவஸ்தாபனம் ஏராளமான ஒரு ஒரு ஃபீஸ் சுல்கம் அந்த ஒரு விலையை வைத்து அவஸ்தாபனம் அவளை வந்து முன்வைப்பது பிரதிஷ்டாபனம் பண்றது அதுக்கப்புறம் ஸ்வதகா ராகாந்தாய எந்த மாதிரி ஒரு புருஷன்ட்ட பிரதானம் எந்த மாதிரி ஒருத்தன் வந்து பிரதானம் கொடுக்கணும்னா ஸ்வதகா ராகாந்தாய தானே அவனுக்கு இவளிடத்துல ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் ராக அந்தாய ராகத்தினால அந்தம் கண்ணூடித்தனமா இருக்கக்கூடிய இவ பேர்ல ஒரு ஆசை தானாகவே ஒரு ஆசை இருக்கிறவனுக்கு கொடுக்கணும் அல்லது தத் பாவ தர்ஷன உன்மாதிதாயவா தத் பாவ ஆஹ் அவளுடைய தத்துங்கர்ச்சே ஆமா தத் பாவ அந்த பெண்ணினுடைய பாவத்தை பார்த்ததனால் தர்ஷனேன உன்மாதிதா பைத்தியம் அடிக்கப்பட்ட ஒருவனுக்கு அவளோடது தானே வருது வியாக்கியானத்துல போட்டிருக்காரா போடல வெறும் மாத்திரம் போட்டிருக்காரு ஆஹ் காதம்பரி வியாக்கியானத்துல ஃபுல்லா அவர் வந்து விக்கிரக வாக்கியம் போட்டுட்டே வந்துருவாரு இதுக்கு தான் வந்து பண்ண வேண்டியிருக்கு ரெண்டு மூணு வியாக்கியானம் பார்த்துட்டேன் சிலதுக்கெல்லாம் போடுறாரு சிலதுக்கெல்லாம் போடல ஓகே சோ தத் பாவங்கரிச்சு தசியாக பாவாக தா தாசா தேசாம் தர்சனேன உன்மாதிதா கஸ்யாபி எஸ்ய கஸ்யாபி சோ அவளுடைய ஒரு பாவங்களை பார்த்ததுனால அந்த பாவம் கரிச்சு உங்களுக்கு இப்ப நாலு விதமான பாவங்கள் சொல்றோம் நாட்டியத்துல அந்த நாட்டிய பாவங்கள் மாத்திரம் இல்லாமல் பலவித கலைகளை கற்று க ஒரு மூலம் என்னென்னலாம் அவளுடைய பாவங்கள் இருக்கோ அதை பார்த்ததுனால உன்மாதிதாய வெறும்னா அவளை பார்த்த உடனே இல்லாத அவளு அவ பண்ணக்கூடிய அனுபவங்கள் சோ ஃபர்ஸ்ட் வந்து வெறும் விபாவ அனுபவம் சொல்றோம் இல்லையோ இதுல விபாவ அனுபவ வெபிசாரி சம்யோகாத்து ரசனேஷ்பத்திங்கிறோம் அதுல வந்து வெறும் ஸ்வதக ராகாந்தாயங்கிறச்சு தானே அட்ராக்ட் ஆகி வரக்கூடிய ஒருவன் தான் அவளை பார்த்த மாத்திரத்திலேயே அதுக்கப்புறம் அவளோட இன்ட்ராக்ட் பண்றதே அவளுடைய அனுபவங்கள் அஹ் கை அசைக்கிறது பாக்குறது இதெல்லாம் அது அனுபவம் அந்த அனுபவங்களை பார்த்து உன்மாதிதாய் மயக்கமடைந்த ஒருவன் வா அல்லது ஜாதி ரூப வயோ அர்த்த சக்தி இதெல்லாம் எங்க வருதுன்னா உபபன்னாய சுவதந்திராய சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒருவன் இவளோட கனெக்ஷன் இல்ல ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல புகழ் பெற்றவன் எந்த மாதிரி நல்ல ஜாத்தியில பிறந்தவன் ரூபா பாக்குறதுக்கு அழகா இருக்கான் சரியான வயசு யவ்வனத்துல இருக்கக்கூடியவன் அர்த்த சக்தி பைசா அவன்கிட்ட நிறைய இருக்கு பினான்சியல் ஸ்டெபிலிட்டி ஷௌச்ச நல்ல பழக்க வழக்கங்கள் தியாக கொடுக்கிறதுக்கும் இருக்கணுமோ இல்லையோ கையில் வெறும் பைசாவை வச்சுட்டு கை கெட்டியா இருந்ததுன்னா கஷ்டம் இவளுக்கு பணம் வரணுமே அதனால தியாக கொடுக்குற மனப்பான்மை உடையவன் தாக்ஷிய இந்த தாக்ஷியங்கிறது தக்ஷகானாலே ஒரு தக்ஷகான எக்ஸ்பர்ட் தாக்ஷியங்கிறச்சே தக்ஷஸ்ய பாவகா ஸோ ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கக்கூடியவன் தேர்ச்சி இருக்கிறவன் தாக்ஷிணியம்ங்கிறதுக்கு வந்து அழகா ஒரு இது கொடுத்திருந்தார் உம் இங்க குடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் தாக்சிண்யம் ஆ பர பரிச்சித பரித்தியாக ஆஹ் ப பரிச்சித பரித்தியாக அக்ஷமத்துவம் பரிச்சிதம்னா நமக்கு தெரிஞ்சவா தாக்ஷிணிய குணம் ஜாஸ்தின்னு ஒருத்தருக்கு சொல்றதே தெரிஞ்சவாளை கைவிடுறதுங்கிற ஒரு குவாலிட்டி கிடையாது வாழுக்கு பரித்தியாக அறிந்தவர்கள் அவர்களை பரித்தியாகம் விடுவது அதை பொறுத்து கொள்ளாதவர்கள் அக்ஷமத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இருக்கு அது தாக்ஷிண குணம் நமக்கு தெரிஞ்சவன் தாக்ஷிணயம் பட்டு அவனை கூட சேர்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறவ அதுதான் தாக்ஷிணிய குணம் அதனால தாட்சிணயம் குண பொருந்தினவன் ஷில்ப ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் இருக்கணும் ஷீல நல்ல கேரக்டர் உடையவனாகவும் இருக்கணும் ரொம்ப குரோதத்தோட இருக்கிறவனும் இருக்க முடிய சரிப்பட்டு வராது இந்த மாதிரி குணங்கள் பொருந்தினவன் உபபன்னாய அப்பேற்பட்ட ஒருவனுக்கு ஸ்வதந்திராய் பரச்சந்தானுவர அது வந்து பரச்சந்தானுவர்த்தனம்னுட்டு தாட்சிணியத்துக்கு சொல்றச்சு ஆஹ் இன்னொருத்தருடைய இஷ்டத்துக்கு ஏத்தா மாதிரி

சித்திலம்பனம் அப்படின்னு பார்த்தீங்களா அந்த வாக்கியம் ஆமா அது இருக்கு அது வந்து எந்தெந்த இடத்துல சங்கி சங்கீதாதி கிரியாயாம் பிரசங்கவத்தியாம் எந்தெந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ சங்கீதம் வாக்கியத்துல நான் முன்னாடி கத்துண்ட அந்த கலைகளை கலைகளை வைத்துக் கொண்டு அதன் சகாயன சித்திலம்பனம் அதாவது அந்த சபையில சித்தியே படுறது அதாவது ஜெயிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படியும் எடுத்துக்கலாம்

அதை எடுத்துக்கலாம் எஸ் பூர்வ சங்கிரகிதைஹி தான் முன்பு கிராகிய வாக்பிகி பூர்வ சங்கிரகிதைஹி இதை முன்னாடி போட்டுக்கணும் இவர்கள் தேர்ந்து கடைத்த ஒரு சங்கிரகி தைஹி ஆர் அவரது சங்கிரகி தைஹி சித்தி லம்பனம் ஓகே வேற ஏதாவது இருக்கா ஓகே சார்